அட என்ன மாப்ள இப்படி ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி போலீஸ் ஜீப்ல மோதற மாதிரி தொக்க மாட்டிட்டியே இப்ப தமிழ் கோதை கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா என்னப்பா பண்றது குறுக்கு வழியில போய் ஜெயிக்க பாக்குறான்னு நினைச்சு போட்டியில இருந்து விலகிடுவாங்க அது ஒண்ணு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அந்த தமிழ் கோதை கிட்ட சொல்ல விடாம பண்ண முடியாதா அதுக்குதான் நான் ராகினிய வர சொல்லியிருக்கேன் அவன் என்னடா செய்ய போறா இதுல இருந்து நம்ம தப்பிக்க ராகினி நினைச்சா மட்டும்தான் முடியும் வாராகினி எதுக்கு கூப்பிட்டீங்க ஆபீஸ்ல இருந்து பாதிலேயே வேற வந்திருக்கீங்க ஒரு விஷயம் சொல்லணும் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு ராகினி என்னது நான் கான்ட்ராக்ட் வாங்க போயிருந்தேன்ல அங்க என்ன நடந்துச்சுன்னா சில கம்பெனியில் பிஸ்னஸ் டீலிங் எல்லாம் இப்படி தான் இருக்கும் போலன்னு நினச்சேன் எனக்கு இதெல்லாம் புதுசு இல்லை அதனால தான் சரி கான்ட்ராக்ட் போயிடக்கூடாதுன்னு கமிஷன் கொடுக்க வேற வழி இல்லாமல் ஓகே சொல்லிட்டேன் ஆமாமா இது என்ன அவ்வளோ தப்பு இருக்கு இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கிறது தானே இப்போ நம்ம கூட புது கம்பெனி வாங்கணும் அவங்க கூட உனக்கு கமிஷன் கொடுத்தாங்க அதை நீ வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன அதானே அதுக்கு என்னமோ ஏதோ லஞ்சம் கொடுத்த மாதிரி நீ ஏன்டா பயப்படுற அவங்க சொல்றதும் சரிதானே அர்ஜுன் நீங்க எந்த தப்பும் பண்ணலையே ஆனா அவர் அப்படி நினைக்கலையே யாரு தமிழ் சார் தான் அவரும் அங்க வந்திருந்தாருன்னு சொன்னல ஆமா இப்ப அவருக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுத்துட்டாங்க என்ன ஏதோ ஒரு அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க உன் அண்ணா அங்க நடந்ததை அத்தை கிட்ட வந்து சொல்லிட்டா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அர்ஜுன் உங்க மேலதான் தப்பு கிடையாது அவங்கதான் காசு கேட்டாங்கன்னு சொல்லலாமே அத்தை எதையுமே நேர் வழியில செய்யணும்னு சொல்லுவாங்க இப்ப இது தெரிஞ்சா கண்டிப்பா என் மேல கோவப்படுவாங்க அது மட்டும் இல்ல சேர்மன் போட்டியில கூட உன்ன வேணான்னு சொல்லிடுவாங்க சேர்மன் பதவியை பத்தி நான் கவலைப்படல எனக்கு அதுல ஆசையும் இல்ல ஆனா அத்தை என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க இது தெரிஞ்சா என் மேல இருக்கிற மரியாதையே சுத்தமா போயிடும் என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிடுவாங்க அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு சம்பந்தி எல்லார் முன்னாடியும் வச்சு உன்னை திட்டி பேசிட்டாங்கன்னா ஐயோ அதை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு இதுக்குதான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் ராகினியோட நம்ம தனியா வீட பார்த்து போயிடலான்னு கேட்டியா ஐயோ மான மரியாதை எல்லாம் போ போகுது அத்தை அப்படிலாம் எதுவும் நடக்காது அவரே ஏன் அம்மா திட்ட போறாங்க தப்பு செஞ்சா திட்டதானே செய்வாங்க நீங்க வேணும்னு பண்ணல இல்ல அர்ஜுன் ஆனா தமிழ் சார் வந்து சொல்றத தானே அத்தை நம்புவாங்க என்ன மாப்ள சொலைய 80 லட்சம் ரூபாய் காசா வீட்டுல கொண்டு கொடுத்தா அப்படிப்பட்ட உன் மேல வீட்டுல நம்பிக்கை இருக்காதா சம்பந்தி தான் சொந்த பையன் சொல்றது தானே நம்புவாங்க இவ இந்த வீட்டு மாப்பிள்ள தானே வீட்டோட மாப்பிள்ளன்னு சொல்லுமா அவ்வளவுதான் மரியாதை அண்ணி என் ஹஸ்பண்டோட ரெஸ்பெக்ட நான் எனக்கும் போக விட மாட்டேன் நீ என்னமா செய்ய முடியும் சம்பந்தி உன்னையும் திட்டிட போறாங்க இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்னது தமிழ் வீட்டுல வந்து சொன்னாதான உன் அம்மாக்கு தெரியும் அவர் சொல்லவே இல்லனா அது எப்படி சொல்லாம இருப்பாரு கண்டிப்பா இது வீட்டுக்கு தெரியதான் போகுது நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் இப்ப நான் எப்படி அத்தை முகத்தை பார்ப்பேன் இனிமே அத்தை எப்படி என்னை நம்புவாங்க அதை நினைச்சாலே